சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. காவிரி உரிமையை தமிழக அரசு நிலைநாட்டும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கேரள அரசு சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் முயற்சி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக துரைமுருகன் அறிக்கை வாயிலாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி வடிநிலத்தில் கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் மேற்கொள்ளும் சிறுபாசனம் பற்றிய விவரங்களை சேகரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் காவிரி தீர்ப்பினை மீறும் விதமாக கேரளாவோ கர்நாடக அரசோ செயல்பட முயன்றால் அதை உறுதியுடன் எதிர்த்து தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை சட்ட ரீதியாக மட்டுமல்ல அனைத்து விதத்திலும் தமிழ்நாடு அரசு நிலைநாட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் துரைமுருகன் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி உரிமையை தமிழக அரசு நிலைநாட்டும் என்றும் அறிக்கை வாயிலாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். கேரள அரசு சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்க முயற்சி என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் துரைமுருகன் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, என்ன விவரம்? கேரளா மற்றும் கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடிய காவிரி நீர் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடாத ஒரு நடவடிக்கை எடுப்பதாகவும், ஆனால் தமிழக அரசு தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய காவிரி உரிமை, காவிரிக்கான நீர் உரிமையை சட்ட ரீதியாகவும் அதே போன்று தமிழகத்தினுடைய உரிமை அடிப்படையிலும் காவிரி நீரை நிச்சயமாக பெறுவோம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கார். அதிலும் குறிப்பாக கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டக்கூடிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதற்கு தமிழக அரசு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருந்தார். அந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் நீர்வளத்துறை அமைச்சர் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கார். தமிழக அரசு தொடர்ந்து எப்போதும் போல தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் உரிமையை பெறுவதற்கு சட்ட ரீதியாகவும் உரிமை அடிப்படையிலும் அதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருவதாகவும், ஏற்கனவே இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்திலும் கடந்த முறை தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தக்கூடிய நடவடிக்கை மாநில அரசு எடுக்கும் என்று தெரிவித்திருக்கார். மேலும் இதில் கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடவடிக்கை எதுவும் மாநில அரசு இல்லை, தொடர்ச்சியாக காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் தமிழக அரசு எடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலும், அதே போன்று எப்போதும் போல தமிழக மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் கிடைப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் மாநில அரசு எடுத்து வருவதாக அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.